Hello viewers, City Car Trainers, Professional Personalized Gardening Services in Chennai at your doorstep. Viewers, we also have Madam. Madam, today is 5th day of class. And task number 3, moving on a GST road. In the task, we are moving from Ashok Pillar to Meenambakkam on a GST road. For beginners, on the GST road, what is the proper methodology to follow? What is the steps to follow? I am going to tell you the task. So, 5th day of class, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு ஜஸ்ட் நான் 30-40% மட்டும் தான் எந்த இடத்துல தேவையோ அவங்க மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் ஷீ இஸ் கோயிங் டு டிரைவ் ஆஃப் அவர் ஓன். ஸோ அவங்க தனியாக எப்படி டிரைவ் பண்ணுவாங்களோ அதை அவங்க திங்க் பண்ணிட்டு கரெக்டாக டிரைவ் பண்ணணும். ஒரு ஜிஎஸ்டி ரோட் பொறுத்த மட்டும் பேஸ் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா லேன் ஃபார்மேஷன். ஸோ எதர் வி ஹவ் டு மூவ் ஆன் ரைட் லேன், மிடில் லேன், ஆர் லெஃப்ட் லேன். ஸோ லேன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும். 70%, 30% கவரிங் வந்து நம்ம கேப் விடக்கூடாது, பிகாஸ் அந்த கேப்பில் ஒரு வெஹிக்கிள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிக்னல் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள். இப்போ இந்த இடத்துல ரெட் இருக்குது, மேடம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர்லேயே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷி ஹஸ் டு கான்சன்ட்ரேட் ஆன் பிரஸிங் த கிளச் அண்ட் கிராஜுவல் அப்ளிகேஷன் ஆஃப் பிரேக். ஒன்ஸ் த வெஹிக்கிள் ஹஸ் பீன் ஃபுல்லி ஸ்லோ டவுன், ஆஃப்டர் தட் ஷி ஹஸ் டு ரெடியூஸ் தி கியர். பர்ஃபெக்ட், நான் ரெடியூஸ் கியர் ஃபைன், மேக் அ மூவ் ஹியர் ஸ்லோலி, எஸ் அகைன் இன்க்ரீஸ் தி கியர் ஃபர்தர், எஸ் மேக்கமோ. ஸோ விவாஸ் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் அப்ரோச் ஆகும்போது அவங்க ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கியர் ரிடக்ஷனில் தான். அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணிக்கணும். அக்கார்டிங் டு த ஸ்பீட் விச் வி ஹவ் ஸ்லோ டவுன், வி ஹவ் டு ரெடியூஸ் தி கியர் அண்ட் மேக்கமோ. நம்ம எந்த ஸ்பீடுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டீரிங் கண்ட்ரோல் அதே மாதிரி ஒரு லேனில் மூவ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் 9:00 பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3:00 பொசிஷன். சிங்கிள் ஹேண்டில் பேலன்சிங் பண்ணவே கூடாது, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஆன் தி ரோட் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் லைனில் அட்மோஸ்ட் ரைட் லைனில் போகிறோம் அப்படின்னா டிவைடர் ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது, வி ஹாவ் டு லீவ் சம் கேப். மிரர் அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கொஞ்சம் ரெய்னிங் டைமாக இருக்குது. ஸோ ரெய்னிங் டைமாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிரரில் இந்த மாதிரி ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு ஒய்ப் அவுட் பண்ணாலே போதும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இந்த இடத்துல, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம கிளாஸை நம்ம திருப்பியும் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட விஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். மெயினாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ்க்கு இது ப்ராப்ளம் இல்லை, பட் ஒரு பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் பார்க்கும்போது மிரர் தெரியல அவங்களுக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் ஆக்சுவலாக வி ஹாவ் டு மேனேஜ். சிக்னலஸ் ஜங்ஷன்ஸில் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஓவர் ஸ்பீடிங் பண்ணிடவே கூடாது. மேக்ஸிமம் ஒரு நார்மல் டைமில் நம்ம ஒரு 60-80 ஒரு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா, ரெய்னிங் டைமில் நம்ம ஒரு 40-60 தான் போகணும். நீங்கள் எல்லா வெஹிக்கிளுமே பார்த்துருக்கீங்க ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, பிகாஸ் டயருக்கும் ரோடுக்கும் க்ரிப் இருக்காது. இப்போ நீங்கள் ரோடை பார்க்கலாம், ஸோ ஃபுல்லாகவே வாட்டரியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம சடன் பிரேக் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற இடத்துல நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ என்னதான் போர்ஷன்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் ஃபாலோ பண்ணணும் ஒரு பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேஸ் தியரி, லேன் ஃபார்மேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், மிரர் அப்சர்வேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கிள்ஸ், எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக போகக்கூடாது. ஒரு சிக்னலை நம்ம ஸ்டாப் பண்ணும்போதும் சரி, ஒரு இடத்துல மூவ்மெண்ட் கொடுக்கும்போதும் சரி, வி ஷுட் நாட் மூவ் டூ க்ளோஸ். கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், அப்சர்விங் த சைன் போர்ட்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயம்லாம் தான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஷி இஸ் பர்ஃபார்மிங் வெல் அண்ட் ஷி ஸ்டார்டட் டிரைவிங் ஆஃப் அவர் ஓன் ஆன் தி ஜிஎஸ்டி ரோட். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வித்தின் ஃபிஃப்த் டே ஆஃப் கிளாஸ் இட் செல்ஃப் ஐ மேட் ஹர் டு டிரைவ் ஆன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரோட்ஸ் வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் கிடையாது, ஐ ஹோல்ட் த ஹேண்ட் பிரேக் டூ. ஸோ ஃபார் ஷீ இஸ் டிரைவிங். நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் கான்சன்ட்ரேட் அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க லிசன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லா விஷயமே அவங்களோட மைண்டில் கரெக்டாக போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அவங்க நாளைக்கு தனியாக ட்ரைவ் பண்ணும்போதும் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். மைண்டில் என்னென்ன பண்ணணும், ஒரு பேஸ் தியரி, லேன் ஃபார்மேஷன், லேன் சேஞ்சிங் பண்ணும்போது மிரர் அப்சர்வ் பண்ணணும், ஒரு சிக்னல்ஸ் அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஹவ் டு ஸ்லோ டவுன், ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்லோயிங் டவுன் த வெஹிக்கல், தென் ஒன்லி வி ஹவ் டு ரெடியூஸ் த கியர். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்டிவேட் ஆகிடும். இதான் நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஷி ஹேஸ் டு பி வெரி கீன்லி, ஷி ஹேஸ் டு அப்சர்வ் வாட் ஆல் த திங்ஸ் ஐ எம் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்டிங் ஹர். நான் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறேனோ அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் த வெஹிக்கிள் ஹஸ் பீன் ஃபுல்லி ஸ்டாப்டு ஃபர்ஸ்ட் கியர்,
அதே மாதிரி ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணும்போது முன்னாடி இருக்க வெஹிக்கிளோட ஃப்ரேம் ஃபுல்லாக தெரியணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது, நாட் அ ப்ராப்ளம். பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஷீ காட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னா ஷீ கேன் ஸ்டார்ட் டிரைவிங் ஆஃப் அ ஓன். ஸோ இந்த மாதிரி சிக்னலெல்லாம் மூவ் பண்ணும்போது அந்த கேப் ஃபில்லிங் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஐ ஷுட் நாட் இன்ஸ்ட்ரக்ட் ஹர் டு மெயின்டைன் அ ஸ்பீட், ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணுங்க அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்பீட் கம்ஃபர்டபுளோ, ஒரு டீசன்ட் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு பிகினர்ஸ் ட்ரைவ் பண்ணால் மட்டுமே தான் அவங்களால நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். ஸோ யூஸ் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் ஒப்பீனியன் கிடச்சிருக்கும். ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவ் த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு ட்ரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரைனர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். மெயினாக உமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியர்லெஸ் ட்ரைவிங் நீங்கள் வித் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் யூ கேன் மேக் இட் அவுட். அதுக்கு 100% அஷூரன்ஸ் ஆஸ் அ இன்ஸ்ட்ரக்டர், ஆஸ் அ ட்ரைவிங் எக்ஸ்பர்ட். ஐ ப்ராமிஸ் யூ ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூ வர்ஸ். தேங்க்யூ.